வணக்கம் நேயர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா பொதுவான விஷயங்களை பத்தி நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் ஓம் தத்பருட்சாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பரிகார பலன்கள் பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பரிகாரம் நம்மளோட வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சோ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுல உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க சோ சார் எப்படி நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் 9940431377 அடுத்த நம்பர் 9952991118 இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் அதே மாதிரி தினம்தோறும் அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை ஆஸ்ட்ரோ 360 காலை 8 மணிக்கு வந்துகிட்டு இருந்ததுங்க இப்போ நேரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு சோ அதனால திங்கள் முதல் வெள்ளி வரை ஆஸ்ட்ரோ 360 இனிமே வந்து 9 மணிக்கு தாங்க வருது சோ 9 மணிக்கு காலையில மறக்காம ஆஸ்ட்ரோ 360 நீங்க காணலாம் சோ இப்போ நம்ம சார் கிட்ட பேசலாம் சார் இன்றைக்கான முதல் கேள்வி என்ன கேட்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சனி தோஷங்கள் அப்படினு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படினு சொல்றாங்க ஜென்ம சனி விரய சனி அப்படினு சொல்லிட்டு நிறைய சனிகள் இருக்கு இந்த சனி தோஷங்களை நிவர்த்தி ஆகணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும் சார் முதல்ல சனி தோஷங்கள் அப்படிங்கிறது சனி பகவானால் யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம உணர்ந்துக்கணுங்க இது வாழ்க்கையில் வந்து சனி பகவானால் அனுபவப்பட்டவங்க ஆதரிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கிடைச்சவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் சனி பகவான் அப்படின்னாலே நம்ம தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சனி பகவான்னா பயப்படுறது சனி பகவான்னா நம்ம வந்து வந்து ஏதோ வகையில் கெடுத்துட்டு போயிருமோ அல்லது குடும்பத்தை பிரிச்சிடுமோ அல்லது தொழில் நஷ்டமாயிருமோ அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி கிடையாதுங்க அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு சொந்தக்காரராக இந்த சனி பகவான் யார் ஒருவருக்கு வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஜாதகப்படி நல்லது தான் பண்ணுவார் ஒரு சில பேருக்கு நல்லது பண்ண முடியாத சூழல் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உலக அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இயல்பு ஏன்னா சனி பகவான் வந்து பாபகிரகம் அப்படின்னால் கூட அது நீதிவான் அப்படிங்கிற ஒரு பெயரோடு இருந்துகிட்ருக்குது இந்த உலகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது பிரார்த்தனை மூலமாக உங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்குது மாறுதலான வாழ்க்கை கிடைக்குது ஆறுதலான வாழ்வு அமையுதுங்கிறது இயல்பு அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய தவறுகளை வந்து நீங்கள் செஞ்சது தவறாகவே இருந்தால் கூட அந்த தவறை ஒத்துக்காமல் அந்த தவறை ஏற்றுக்காமல் தவறை பற்றி புரிஞ்சுக்காமல் அடுத்தவங்களுடைய மனசு நிலைமையை அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஓரளவு திமிராகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்துட்டு இருந்தனால் கூட இந்த உலகத்தில் வந்து அதாவது அதிகாரமோ அரசியல் பலமோ ஆள் பலமோ பணபலமோ உடல் பலமோ இந்த மாதிரி ஏதாவது வகையில் உங்களுக்கு பலம் இருந்து அதை வச்சு நீங்கள் வந்து தொடர்ந்து தவறுகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் யாராலும் உங்களை கேட்க முடியாத பட்சத்தில் சனி பகவான் நிச்சயமாக வந்து கேட்பார் 30 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய தகுதியோடு நீதிவானாக இருந்துட்டுருக்காரு தட்டி கேட்பது மட்டுமல்ல தவறுகளுக்கு உண்டான தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சனி பகவானுக்கு ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்குது அதனால தான் நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற சனீஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வர பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ கண்டக சனி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வடிவில் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது சின்ன சின்ன சிரமங்களை கொடுத்து ஆவாறு கொடுத்து ஆகணும் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா அந்த பணத்தினுடைய அதாவது ஓரளவு செல்வம் இருக்கணும் இல்லையா அல்லது வேறு வகையில் பிரபல்யம் கிடைக்கணும் அல்லது பெரிய பதவி கிடைக்கணும் அந்த பிரபல்யமோ செல்வமோ உயர் பதவியோ கிடைக்கும் பொழுது அந்த பொறுப்புகளை நீங்கள் கையாளும் பொழுது நீங்கள் மிக மிக பொறுமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வேகமாக இருந்துகிட்ருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் அந்த வேகத்துக்குள்ளே விவேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மிகுதியாக இருந்துகிட்ருக்குது வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது அதாவது ஒரு குடும்பத்தில் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா ஓரளவு அவருக்கு பொறுப்பு இருக்கும்
கிராமத்துக்கு தலைவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக வேணும். ஒரு நகரத்துக்கு தலைவராக இருந்தார்னா அதை விட இன்னும் பொறுப்பு அதிகமாக வந்துட்டுருக்கணும். அதே மாதிரி மந்திரி சபை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பொறுப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பொறுமைகள் அதிகமாக வந்துட்டுருக்கணும். அதே சமயம் நாட்டை ஆளக்கூடிய முதன்மை தகுதி இருந்தது அப்படின்னா அதற்கும் பொறுமை அதிகமாக இருந்துட்டுருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து இயல்பாகவே கவனிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க கிடைக்க சிறப்புகளும் கிடைக்கும். அந்த சிறப்புகள் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு வந்து அடுத்தவங்க மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்புகளும் வந்துகிட்டு இருக்கும். அந்த வெறுப்புகளை தாங்கி கொண்டு பொறுப்பாக செயல்படக்கூடிய சிறப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து அனுபவப்பட்டு தான் ஆகணும். அதாவது சாதாரணமாகவே ஒரு சைக்கிள் கற்றுக்கணும்னு வைங்களே நமக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துகிட்டு இருக்கும். சைக்கிள் ஓட்டுறவங்களை பார்த்தோம் வைங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த சைக்கிளை நம்ம கற்றுக்கலாம்னு முயற்சி பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்கும். கீழே விழுந்துருவோமா விழுந்துருவோமான்னு பயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் சைக்கிள் கற்றுக்கிட்ட யாருமே கீழே விழுகாமல் இருக்க முடியாதுங்க. கீழே விழுந்து ஆகணும் ஒரு முறையாவது. சில பேர் பல முறை விழுந்திருக்கலாம். அந்த ஒரு முறை சைக்கிள் விழுந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த சைக்கிளை பற்றிய பயமே உங்களுக்கு இருக்காது. அப்போ சைக்கிளில் விழுந்துருவோம் விழுந்துருவோன்னு பயத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. சனி பகவான் வந்துருவாரா வந்துருவாருன்னா வருத்தம் செய்வார். யாராக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 30 வயசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் வந்து சனி பகவான் வந்துருவார். வந்துருவாரா வந்துருவாரான்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்களே வந்து வசந்தமான வாழ்க்கையை கசந்தமாக நீங்கள் பண்ணிக்க வேண்டியதில்லை. வந்தால் வந்துட்டு போகட்டும் சனி பகவான் நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நன்மையோடு இருந்தீங்கன்னா போதும் உண்மையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சைக்கிள் ஓட்டும்போது ஓட்ட கற்றுக்கும்பொழுது எவ்வளோ பயம் இருக்குதோ அதே மாதிரி சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்து சைக்கிளை பார்த்தா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கும். என்ன முன்னாடி ஓட்ட சைக்கிளை பின்னாடி ஓட்ட பார்ப்போம், மெதுவாக ஓட்ட பார்ப்போம், பிரேக் பிடிக்க ஓட்ட பார்ப்போம், கை விட்டு போவோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அப்புறம் வந்துடும். அந்த தைரியம் எப்போ வருது? இந்த சைக்கிளில் வந்து மிதிவண்டியை கற்றுக்கும்போது நீங்கள் ஒரு முறை கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் யாராலும் கொடுக்காத தைரியம். என்னங்க நமக்கு வந்து பின்னாடி சைக்கிள் பிடிச்சிட்டே வருவாங்க விட்டு பார்ப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்காத தைரியம் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு விழுந்து எந்திரிச்சிருக்க அப்படின்னா ஐயோ இவ்வளவு தானே அப்படின்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமே சைக்கிள் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் டூ வீலர் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபோர் வீலர் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பிரபல்யம் கிடைக்குது அல்லது பெரிய வாழ்க்கை கிடைக்குது பெரிய பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா சின்ன சின்ன ஒரு சிரமங்கள் அந்த பொறுப்பை கையாளக்கூடிய தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதிக்காக உங்களை சின்னஞ்சிறு ஒரு சிரமப்படுத்துறது தான். உடம்புக்கு சௌகரியம் இல்லை அப்படின்னா ஒரு ஊசி போடுறாங்க இல்லையா? ஊசி போட்டால் வலிக்கும் அப்படின்னு ஊசி நீங்கள் பயந்துட்டே வைங்களே அப்போ அந்த உடம்புக்கு நீங்கள் சௌகரியமா உடம்பு முழுவதும் உங்களுக்கு வந்து வியாதியாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஊசி போனால் போட்டு போதும் சொல்லி போட்டு நீங்கள் வந்து ஊசி போடும்போது பாருங்களேன் வந்து சின்ன ஊசி தான் இந்த ஊசி போடுறோன்னு சொல்லி வரும்போது எனக்கு ஊசியை கண்டா பயம்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வாகனங்களில் போகும்போது பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விபத்து நடக்கிறது அப்படிங்கிற யார் தெரியாமல் திடீர்னு ஒரு செகண்ட் நடக்கிறது. ஊசி அப்படிங்கிறது 5 நிமிஷம் வச்சுக்கிட்டு அந்த ஊசி போட போகிறோம்னு சொல்லும்பொழுது நமக்கு பயமாக இருக்குது. அது மாதிரி சனி வர்றார் அப்படிங்கிறது சனி பகவான் வர்றார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. வருவார்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் தான் அது அடுத்த எனக்கு ஏற்ற சனி வருது. சில பேர் கேட்பாங்க சார் 2027 எனக்கு ஏற்ற சனி வருது சார் எப்படி சார் இருக்கும்? ஜாதகப்படி யோகத்தை சொல்லிகிட்டே இருப்போம் எல்லாம் கேட்டுட்டு இருந்து அது கவனமாக கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் இதெல்லாம் ரைட்டு சார் 2027 இல்லை 2030 வந்து எனக்கு ஏழை சனி வருது, என் பிள்ளைக்கு ஏழை சனி வருது இல்லை பையனுக்கு ஏழை சனி வருது அது பாதிக்குமான்னு கேட்பாங்க. 2027 30 ஏழை சனி வந்தால் கூட வருகிற ஏழரை சனியை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாடுகிற வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது, உண்மையாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதன் மூலமாக தான் நன்மைங்கிறது உங்களுக்கு கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். சரி, அதாவது பண்ணாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டு சனீஸ்வரர் அதை எல்லோருக்குமே எதிரியாக இருந்துக்கிட்டு எல் விளக்கு போட்டு என்ன பிரயோஜனம் என்னங்க? கொஞ்சம் அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நல்லவங்களை சந்திக்கணும், நல்ல விதமாக பேசணும், நம்ம நல்லதாக இருக்கக்கூடாது முயற்சியில் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அந்த முயற்சி எடுக்கணும். அதுதான் வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து நீதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டுருக்காரு. நீதிவானாக இருக்கக்கூடியது யாருக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரோ அவங்க தான் நீதிவானாக வரக்கூடியது, மிக மிக பொறுப்பாளியாக வர்றது, மிக மிக சிறப்பாக வர்றது, மிக மிக உயர்ந்த பதவிக்கு வர்றது, அது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக வர்றது. இவங்க எல்லாத்துக்கும் பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கட்டும், சினிமாவில் வந்து ஒரு முன்னணியாக இருக்கட்டுங்க, அல்லது அரசியலில் முன்னணியாக இருக்கட்டும், அல்லது நடன நாட்டிய துறைகளில் முன்னணியாக இருக்கட்டும், அல்லது வந்து டிவி சம்மந்தப்பட்ட மீடியாக்களில் முன்னணியாக இருக்கட்டும், அல்லது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஒரு தலைவராக வர்றது, பஞ்சாயத்து பேசுகிற அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மந்திரியாக இருக்கட்டும், அல்லது ஒரு உயர் பதவிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லோருமே பாருங்கள் அதாவது இந்த பதவிக்கு வந்தது எந்த மாதிரி வந்தோம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு சாதாரணமாக பேசும்பொழுது நான் வாழ்க்கையில் படாத கஷ்டமில்லைன்னு சொல்லுவாங்க. எந்த அதாவது நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்குறேங்க பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கஷ்டப்பட்டால்தான் இந்த பதவி அப்படிங்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்காகத்தான் கஷ்டம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுக்குறாருங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். அது கஷ்டமாக நம்ம நினைக்கக்கூடாது. நான் என்னுடைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக வருங்கிற சொல்லியிருக்கிறேன். இது உண்மையும் கூட. கஷ்டம் கஷ்டம்னு பயப்படுறதை விட அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக வரக்கூடிய ஒரு தாத்பரியத்தை உணர முடியும். அந்த மாதிரி சனி பகவான் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, மருத்துவ சனியாக இருந்தாலும் சரி, மரண சனியாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? எவ்வளவு தான் வாழ்ந்தாலும், எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு சூடம் ஏற்றினாலும், எவ்வளவு தர்மம் பண்ணாலும், எவ்வளவு தானம் பண்ணாலும் 120 வயசு மேலே வாழ முடியாதுங்கிறது நம்ம
ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி அந்த மரணத்தை முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் வந்து ஏகாதசனி எப்போ வந்தாலும் கண்டகச்சனி எப்போ வந்தாலும் நம்ம வந்து நல்லவராக இருக்கும்பொழுது அது பாதிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஏகாதசனி கண்டகச்சனி வரக்கூடிய காலங்களில் எல்லோருமே எள்ளு விளக்கு போட்டால் மட்டும் நமக்கு நல்லா நடக்குமான்னு சனி பகவான் வர்றாருன்னு வைங்களேன், ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அத்தாசம் சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தாலும் எள்ளு விளக்கு போடுந்தோ சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது. அதனால் எந்த வயசாக இருந்தாலும் ஒருவருக்கு ஏழரை சனி வரும்பொழுதோ அல்லது எந்த வயசாக இருந்தாலும் ஒருவருக்கு அஷ்டம சனி வரும்பொழுதோ எந்த வயசாக இருந்தாலும் ஒருவருக்கு அத்தாசம் சனி வரும்பொழுதோ உங்களுடைய ஜாதகம் லக்னம் சாஸ்திரம் உங்களுடைய நவாம்சம் அம்சம் இதெல்லாம் எந்த மாதிரி மாறி இருந்தாலும் எல்லோருக்குமே எள்ளு விளக்கு மட்டும்தான் ஒரு பரிகாரமாக இருந்துட்டு இருக்காது. உங்களுடைய ஜாதகப்படி அந்த எள்ளு விளக்கு கூட எத்தனை விளக்கு போடணும், சனிக்கிழமை எந்த நேரத்தில் போடணும், அதே மாதிரி எந்த மாதிரியான அமைப்பு அந்த வாரம் போகிற நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து நல்லவராக இருந்துட்டுருக்குங்கிற நிறைய தாற்பயம் இருந்துகிட்டு இருக்குது. அதுவெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கு போடுங்க. அப்படி விளக்கு போடும்பொழுது இந்த கலிகாலம் அப்படிங்கிற மனுஷ வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் விளக்கு கொடுக்கப்படும், நல்ல விஷயங்களை நாடி போகக்கூடிய அல்லது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அல்லது நல்லவங்களுடைய நட்பு மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய. இன்றைக்கி நிறைய பேர் தவறு பண்ணியிருப்பாங்க, ஆனால் தவறு பண்ணுற ஒவ்வொருவரும் வந்து தானாக தவறு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. யாராவது ஒருவர் தூண்டுதல் கொடுப்பார், இந்த பணம் இப்படி வருது, இந்த பணம் வந்து நம்ம செட்டில் ஆகிட்டால் போதும், அதுக்கப்புறம் தப்பு நினைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் சாமிட்டு போய் வேண்டிக்கலாம், அதுக்கப்புறம் நல்லவனாக வாழ்வோம், ஒரே ஒரு தப்பு தானே, அதுக்கப்புறம் நல்லவனாக வாழ்ந்துட்டா எல்லாம் மறைஞ்சு போயிடும் கூட. நாலு பேர் வந்து நமக்கு தவறான தகவல் கொடுக்கலாம். இந்த தவறான தகவல் கூட தவறான காலங்களில் தவறான நேரங்களில் ஏறுக்குமறான திசைகளில் வந்துட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியும் இதே ஆன்மீகம் உங்களுக்கு கொடுக்குங்கிற விஷயம்தான். இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதாவது இரவுன்னு ஒன்று இருந்தால் விடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஆயுள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் முடிவு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அது புயலாக இருந்தாலும் சரி, தென்றலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, நிழலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முடிவு இருந்துகிட்ருக்குது. அந்த முடிவு அப்படிங்கிறது விதி, அந்த விதியை மாற்ற முடியாது. ஆனால் அந்த முடிவு உங்களுக்கு நல்ல முடிவாக வருமா அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. வெறுமனே நல்லெண்ண தெய்வத்திலேயோ, நல்ல எண்ணமே இல்லாமல் நல்லெண்ண தெய்வம் போட்டு பிரயோஜனம் இல்லை, எந்த எல்லோருக்குமே கெட்டவராக இருந்துக்கிட்ட எள்ளு விளக்கு ஏற்றியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையான ஆன்மீகத்தை தயவு செய்து நீங்கள் உள்ளத்தில் பதிய வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான வேண்டுகோள். சார், ஆனால் உங்ககிட்ட பேசினாலே ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் வருது சார். இது வரைக்கும் ஏழரை சனி இல்லை இந்த மாதிரி சனி அப்படின்னாலே வந்து எல்லாரும் பயமூர்த்தி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சனியை எப்படி தைரியமாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது நீங்கள் தான் சார். நீங்கள் உங்ககிட்ட பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு தனி தைரியம் வருது அப்படின்னு தான் சார் சொல்லணும். நாம் எல்லோருமே சனி பகவானை பார்த்து சனி வருது சனி வருதுன்னு பயந்துட்டு இருந்துட்டு இருக்கிற வாழ்நாளில், அதாவது 100 வருஷம் மனுஷ வாழ்க்கையில் ஒரு 3 முறை வரக்கூடிய இந்த சனியை கண்டு நம்ம நிறைய வாழ்க்கை முழுவதும் பயந்துட்டு தான் இருக்கிறோம். இதுதான் உண்மை. அந்த சனி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அல்லது மனைவிக்கு இருக்கும் அல்லது மக்களுக்கு இருக்கும் அல்லது வந்து சகோதர சகோதரிக்கு இருந்துட்டு இருக்கும். இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சொல்வது இந்த சனி சனி அப்படின்னு, அதாவது சனி பகவானை பார்த்தா மட்டும் சாய்வான் என்று கும்பிடுன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி ஒரு பயமுறுத்தக்கூடிய அப்படி ஒரு கொடியவர சித்தரிக்கப்படுகிற இந்த சனி பகவான் சாஸ்திரத்தின் மூலமாக நீதிவான் கொடுத்திருந்தால் கூட இந்த சனி பகவானை கண்டு எல்லோருமே பயப்படுறோம். ஏன் படைத்த ஈஸ்வரனை பயப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு ஜென்மமாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நம்மை படைத்த கடவுளாகவே இருந்தாலும் அந்த ஏழரை சனி கடவுளை கூட பீடிக்கக்கூடிய ஒரு அமைப்போடு தான் அவருக்கு வரம் கொடுத்தாரு அந்த சனீஸ்வரனை படைத்த இறைவனை. இதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இறைவனிருந்து அதாவது படைச்சல சிவபெருமானிலிருந்து பிரம்மாவிலிருந்து சாதாரண மனுஷாலாகிய நம்ம வரைக்கும் எல்லோருமே சனி பகவான்னா பயப்படுறோம். சனி பகவானுக்கு வரம் கொடுத்தது அந்த பிரம்மன் தான். அந்த சனி பகவானை வந்து ஏழரை சனி அப்படிங்கிற பெயரில் அந்த பிரம்மனை கூட பீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சனி பகவானுக்கு இருந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட சனி பகவான் அண்ட அகிலம் முழுவதும் பயப்படுகிற அந்த சனி பகவானுக்கும் ஒரு முறை கஷ்டம் வந்தது, பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய தகுதியும் அந்த சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருந்தது. அதுதான் பரிகாரம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்ததுங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம். பரிகாரம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு மட்டும் கிடையாதுங்க, நவ கிரகங்களே 9 நவகிரகங்களை பார்த்து நம்ம 80 கோடி பேர் பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த 9 நவகிரகங்களுக்குமே ஒரு முறை வந்து கஷ்டகாலம் வந்தது. அந்த கஷ்டகாலத்திலிருந்து அந்த நவகிரகங்கள் உரிய பரிகாரத்தோடு பிரார்த்தனை பண்ணி வெளியில் தெரியாத ஒரு பிரார்த்தனை பரிகாரம் பண்ணித்தான் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய, அதாவது நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, அனைவருக்கும் நீதி வழங்கக்கூடிய சக்தி, அனைவருக்குமே தண்டனை வழங்கக்கூடிய சக்தி இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது.
நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க உலகத்துல வந்து சட்டத்தை கூட சில நேரங்கள்ல ஏமாத்திரலாம் தர்மத்தை என்னாலும் ஏமாத்த முடியாதுங்கிறது என்னுடைய அனுபவத்துல கண்ட மிகப்பெரிய ஆன்மீக உண்மைங்கறத உங்களுக்கு ஆறுதலா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நீங்க சொன்னது நிறைய பேருக்கு வந்து அந்த சனியை எதிர்கொள்ற ஒரு தனி தைரியமே எனக்கு கண்டிப்பா வந்திருக்கும் சார் அது மட்டும் இல்லாம பரிகாரம் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது நவகிரகங்களுக்கு கூட அது உகந்ததா அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க சோ ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தனி கான்ஃபிடென்ட்டே கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பேசுறது கூட ஆள் இல்லாம இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தை வந்து கேக்குறது கூட நமக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தத்துல இருப்பாங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரடியா சந்திக்கணும் மனசு விட்டு பேசணும் உங்களுடைய ஜாதகத்துல குறிப்பா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க சோ சாரை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் 9940431377 அடுத்த நம்பர் 9952999118 இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம் சோ தொடர்ந்து பேசலாம் சார் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா கேட்க போறேன் நிறைய பேர் வந்து இது இருக்கா இல்லையா இல்ல இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்துல இருக்காங்க சோ எதை பத்தி கேக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா தீய சக்தி சார் தீய சக்தி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்குமா திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து என்ன அமுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஏதோ நம்ம சட்டுன்னு பாஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தீய சக்தி இருக்கிறத நம்ம எப்படி உணர முடியும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அதை எப்படி போக்கலாம் சார் பொதுவாகவே தீய புத்தி உள்ளவனுக்குத்தான் தீய சக்தி வந்து பாதிக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தம் அது உங்களுக்கு புரியும் ஒன்று அதே மாதிரி இந்த தீய சக்தி அப்படின்னு இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தீய சக்தி அதிகமாக வந்துட்டு இருக்குது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் 100க்கு 80 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க 10 பேர் 15 பேர் தான் வந்து தீய எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி 100க்கு 90 பேர் வந்து கெட்டவங்களாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க கெட்ட எண்ணத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க படிக்கும் போட்டி போகாமல் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட்டி போகாமல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட்டி போகாமல் குடும்ப நடத்தலில் போட்டி போடாமல் ஒரு மனைவியை கைப்பிடிக்கிறதுக்கு போட்டி போகாமல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது மனைவிக்கு கொண்டே பியூட்டிபாளர் கூட்டி போனால் கூட அதுலேயும் போட்டி போகாமல் அவங்களுக்கு பண்ண அளவுக்கு எங்களுக்கு பண்ணல அப்படிங்கிறது இந்த மாதிரி போட்டி போகாமைகள் இருந்து இந்த கலிகாலத்தில் வந்து அதாவது தீய எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யுது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு அதிகமாயிருச்சு எந்த ஒரு விஷயத்திலும் போட்டி அதிகமாக வந்துட்டுருக்குது அந்த போட்டி அதிகமாக இருக்கிறது கூட ஆரோக்கியம் ஆனால் பொறாமை அதிகமாகக்கூடிய சூழல் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குதுங்கிறத யதார்த்தம் அப்படி இருக்கும்பொழுது தீய சக்தி அப்படிங்கிறது நம்மளை சுற்றி உள்ளவங்கள தீய சக்தியாக தான் இருந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது பெத்த தாயாக இருந்தால் கூட தன்னுடைய பெண்ணு வந்து திருமணமாகி நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவாங்க அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வகையில் கணவர் செய்யலாமல் வீடு திரும்பி வந்துட்டாங்கன்னு வைங்களேன் பெத்த மகளாக இருந்தால் கூட அந்த மகளை வெறுக்கக்கூடிய அமைப்பு தாய்க்கு இருந்துகிட்டு இருக்குது பெத்தவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மனசார உங்களுடைய மனசுக்குள்ளே அசப்போட்டு பாருங்கள் இது கலிகாலத்தில் நடந்துகிட்ருக்கிற உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல கணவர் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கட்டும் இந்த பெத்த வீட்டுக்கு வரக்கூடாது வந்ததுன்னா எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கேவலமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய எவ்வளவோ பெற்றோர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த கௌரவம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத கலகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது கலிகாலத்தில் மறுக்க முடியல சரி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த தீய சக்தின்னு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீய சக்தி இருந்துகிட்டு இருக்குது அது காற்றாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பஞ்சபூதங்களே வந்து பார்த்திங்கன்னா தீய சக்தி இருந்துகிட்டு இருக்குது தென்றலாக வீசும்பொழுது காற்று நல்லது புயலாக வீசினுவீங்களே அது தீய காற்று தானே காற்று இல்லாமலும் வாழ முடியாது காற்று முக்கியம்னு பேசுகிறோம் அதே காற்று புயலாக வந்தால் அதே காற்றை வந்து நம்ம வாயு பகவானை ஜபிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் மழையே அப்படி தான் மழை இல்லை அப்படின்னா மழை மழையில எல்லோருமே எதிர்பார்க்குறோம் அந்த மழை வந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்துருச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துடக்கூடாதா இன்னொரு 10 நிமிஷம் வந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி என்ன வருது இல்லையா அதனால் நல்லவங்களாக இருக்கிறவங்க எல்லாத்த விட்டும் தீய எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் அப்போ அந்த தீய சக்தி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய பதில் ஒன்று அந்த தீய சக்திகள் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லோரும் நிறைய கெட்டவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மல்லி அதில் தெரிஞ்சுக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமிக்கு விளக்கேற்றணும் வைங்களே அந்த விளக்கு உடனே அணைஞ்சு போயிடும் ஒரு தீக்குச்சியில் வந்து ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து 5-6 தீக்குச்சி எடுக்கும் ஒன்று ரெண்டாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு போகலான்னு புறப்பட்டேங்க அப்படின்னு அதுக்கு தடை ஏற்படும் சாதாரண வீட்டிலேருந்து பக்கத்து கோயிலுக்கு போகலான்னு போனவங்க கூட குடும்பத்தோடு சண்டை வந்துகிட்டு இருக்கும் ஒரு ஜாதகம் பார்க்க போகலான்னு நல்ல காரியத்துக்கு போனீங்க அது தடை ஏற்படும் ஒரு சுபகாரியத்துக்கு போகலான்னு போனேன் தடை ஏற்படும் வீட்டில் சுபகாரியம் பேசும்பொழுது தேவையில்லாமல் ஒரு உத்தியோகத்துக்கோ அல்லது ஒரு பணி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னு வைங்களே ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கிளம்பி போகும்பொழுது அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த கை குழந்தை அப்போ தான் வீல் வீல்னு கத்தும் குழந்தையாக இருந்தால் அழுகத்தான் செய்யுங்கிறது எதார்த்தம்
ஆனால் திடீர்னு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கிளம்பும்போது அழுதால் அதில் கூட ஒரு அவசர உணர்த்த உங்களுக்கு காட்டுது, ஒரு கவனமாக இருந்து விஷயத்தை சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் குறைச்சிருந்தீங்களே, அந்த நாய் குறைச்சது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து கெட்டதில் இருக்குது அப்படிங்கிற அந்த தீய சக்தியை உங்களுக்கு உணர வைக்குது. அதே மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு வந்து பக்கத்து வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது அந்த குடும்பம் தான் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க முடியாது. அந்த கூக்குரல் சத்தம் உங்களுக்கு கேட்டது அப்படின்னா உங்களுக்கு அதில் கெடுதல் இருக்குது, தீய சக்தி இருக்குதுங்க விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த மாதிரி தீய சக்திங்கிறது பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட்டால் தீய சக்தி போயிடும், அல்லது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றினா செய்ய தீய சக்தி போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாக தான், வீட்டில் வந்து விளக்கேற்றினா தீய சக்தி போகுதோ இல்லையோ அடுத்தவங்களுடைய தீய சக்தி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். பக்கத்து வீடு சுத்தமாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நாம் சுத்தமில்லாமல் இருந்தால் அவங்களுடைய தரித்திரமும் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தம். அதனால தான் சுத்தபத்தமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இன்றைக்கி எல்லோருமே தள்ளி நிற்கக்கூடிய சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கரோனாங்கிற விஷயத்தில் வந்து வந்தும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த தீய சக்திகளை வந்து விரட்டுறதுக்கு உண்டான தீய சக்திக்கு வந்து சாம்பாணி போக மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு கண்டிப்பாக சுத்தமாக இருந்துட்டு இருக்கணும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு சில வீடுகளுக்கு நான் வாஸ்து பார்க்க போகும்பொழுது, அதாவது ஐயா வர்றாரு அப்படிங்கிறக்காகவே சாமானி போய் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக காலையில் இன்னொரு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே 6 மணிக்கு சாம்பிராணி போக விட்டுருவாங்க, சாயங்காலம் சாம்பிராணி தோமம் போடுவாங்க, அது எல்லோருமே பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு. இந்த சாம்பிராணி தூள் போடுறது கூட ஒரு கௌரவம், சாமிக்காக இல்லை கௌரவத்துக்காக போடக்கூடியது. 6 மணிக்கு போகிறது நல்லது, மாலை 6 மணிக்கு அந்திப்பொழுதில் போகிறது சாம்பிராணி போக போகிறது நல்லது, ஆனால் அந்த வீட்டை சுத்தப்படுத்தியிருக்கணும். சாமி ரூம் மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் எத்தனை அறை இருக்குதோ எத்தனை ரூம்புகள் இருக்கோ அத்தனை ரூம் நீங்கள் சுத்தப்படுத்தியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் முதல்ல குளிச்சிருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு 6 மணிக்கு மேலேயாவது நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி விடத்தை தொடச்சி பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமானி போக ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பு தானாகவே தள்ளி நிற்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் குளித்து வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு சாமி ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமானி போக போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனிகளிலேயே ராஜகணி என்று சொல்லப்படுகிற அந்த எலுமிச்சங்கனி நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது அந்த எலுமிச்சை சிறு எலுமிச்சங்கனியே போதும், பெரிய எதிர்ப்புகளை விரட்டி அடிக்கும். எப்போ எலுமிச்சங்கனி மட்டும் இல்லாங்க, 2 ரூபா 5 ரூபா கொடுத்து எலுமிச்சங்கனி வாங்கினா பத்தாதுங்க. அந்தளவுக்கு வீடை சுத்தமாக இருக்கணும், நீங்களும் சுத்தமாக இருக்கணும். குறைந்தபட்சம் பூஜை பண்ணும்பொழுது மட்டாவது, அந்த நேரத்தில் மட்டாவது உங்களுடைய மனசும் அது உள்ளமும் சுத்தமாக இருக்கணும். உள்ளம் சுத்தமாக இருந்தாலே இல்லம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மனசார சாமி விடுவாங்க, இப்போ நிறைய பேர் வந்து மனசார மணி அடிக்கிறாங்க. அந்த மணி கூட பக்கத்து வீட்டுக்கு கேட்குமா பக்கத்து ஃப்ளாட்டு கேட்குமான்னு பார்த்து வாங்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது. எல்லா விஷயங்களிலுமே வாட்ஸ்அப் வந்துடுது, எல்லா விஷயங்களிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய மனசை வந்து அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை வந்துடுது. அப்படி இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் நினச்சிப்பட்டு பாருங்கள், கண்டிப்பாக எந்த தீய சக்தியும் உங்களை அண்டாது. 5 மாதம் குழந்தை வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னு வைங்களே அதுக்கு காய்ச்சல் வரும், இல்லை சின்ன உடம்பு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரிமையெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 5 வயசு பையனாக இருந்துன்னு வைங்களே என்ன வெயில் அடித்தாலும் அவர் வெளியே விளையாண்டு தான் இருப்பார், ஒன்றும் பண்ணாது, அந்த சக்தி வந்துடுது, அந்த உடம்புக்கு உண்டான அந்த சக்தி எதிர்ப்பு சக்தி வந்துடுது. அதே மாதிரி தான் உங்களுடைய வீடு வந்து சுத்தபத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய சிறு கற்பூரம் சிறு எலுமிச்சம்பழத்துக்கு கூட மிகப்பெரிய சக்தி வந்துடுது. எவ்வளவு பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அது விடுபடக்கூடிய பாக்கியம் வந்துட்டுருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினைச்சாலே போதும், குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி பூமாதேவியை தொட்டாலே போதும், அதே மாதிரி குலதெய்வத்தை பேர் தெரியாமல் இருந்தால் கூட குலதெய்வமேனு சொல்லி இந்த பூமாதேவியை தொட்டால் போதும், இந்த பூமியில் அண்டத்தில் எங்கே சக்தி தீய சக்தி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சக்தி மட்டுமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த மோதிர விரல் கொடுக்குது அப்படிங்கிறது. எதனால் மோதிர விரல்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஒரு மனுஷாளுக்கு வந்து மோதக்கூடிய விரல் வந்து இந்த மோதிர விரல் தான். அந்த மோதிர விரல் பெண்களுக்கு வந்து திருமணமானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஞ்சி போடுறோம் இல்லையா, அந்த விரல் அதனால திருமணமானதுக்கப்புறம் மாறுபடுது அப்படிங்கிறக்காக மிஞ்சி போட சொல்கிறோம். அது நிறைய பேர் வந்து அது வெவ்வேறு விதமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதை சப்ஜெக்ட் அடுத்து பேசிக்கலாம். இதில் வந்து இந்த மோதிர விரல் உலக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த மனுஷாளுக்கு முத முதல்ல உடம்புல வந்து மோதுறது. நீங்கள் வந்து என்ன தான் பியூட்டி பார்லர் பண்ணி முகத்தை சிவப்பாக வச்சுருந்தாலும் இந்த மோதிர விரலெலாம் மோதுது. அதனால தான் அந்த விரலுக்கு வந்து மோதிர விரல்னு பேர் வச்சுருக்காங்க. மோதிரம் போடுறதுக்காக இல்லை, இந்த பிரபஞ்சத்திற்குரிய நன்மை தீமைகள் உங்கள்கிட்ட மோதுது இல்லையா, அதுக்கு அந்த மோதிர விரல் தான் அது மோதிர விரல். இவன் வந்து கட்ட விரலுங்கிறோம், ஆள்காட்டி விரலுங்கிறோம், நடு விரலுங்கிறோம், அல்லது பாம்பு விரலும்பாங்க, இது மோதிர விரலும்பாங்க, சுண்டு விரலும்பாங்க. ஆனால் இந்த மோதிர விரலுக்கு மட்டும் மோதிரம் போடுறதுக்காக மோதிர விரல் கிடையாது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூடிய நன்மை தீமை அதிர்ஷ்டம் தரித்திரம் சரித்திரம் யோகம் எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து முதமான வந்து மோது இல்லையா, இந்த உடம்புல எத்தனையோ அங்கங்கள் இருந்தாலும் 9 ஓட்டைகள் இருந்தால் கூட அந்த உயிர் அப்படிங்கிற அந்த சக்தி வந்து வெளியேறக்கூடிய அந்த ஓட்டை வந்து தொப்புள் கூடிதான் அப்படி விஷயத்தில் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த உடம்புல வந்து அங்கங்கள் எவ்வளவு இருந்தாலும் உறுப்புகளுக்கு ஒவ்வொரு பெயர் வச்சிருந்தாலும்
உங்களுக்கான நன்மைகள் உங்களை வந்து மோதக்கூடிய இடம் தான் மோதிரவர்கள். அந்த மோதிரவரில் கொஞ்சம் தங்கம் போடு அல்லது வெள்ளி போடு, எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு ஆபரணத்தை போடு அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வசதிக்கு தகுந்த மாதிரி அது அந்த அந்த மோதிரவரில் மொட்டையாடக்கூடாது இல்லையா, பெண்ணாக இருந்தால் சுமங்கலியாக இருந்தால் அம்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த மோதிரவரில் மொட்டையாக இருக்காமல் ஏதோ ஒன்று போடணும்னு சொல்லியிருக்குது. அது எது வேணாலும் போடலாம், இன்றைக்கி இதுதான் போடணும் அதுதான் போடணும் கிடையாது, வசதி தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஆனால் எது போட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைச்சிருது, முதன்மையான வாழ்க்கை கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்களே அனுபவிக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் முன்னேறின எல்லா பேருமே வந்து பார்த்திங்களா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த அளவுக்கு வரோன்னு நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு யாரும் பேச முடியாது. நான் இந்த மாதிரி வருவேன்னு நினைக்கவே இல்லைங்க, இவ்வளோ எனக்கு இருந்தது அப்படி ஒரு ஒரு சின்ன வீடு வாங்கினா போதும் நினச்சிங்க, ஒரு அளவு குடியிருக்கிறதுக்கு, ஆனால் எனக்கு இத்தனை வீடு வாங்கிட்டேங்க, இந்த கடனை கட்டினா போதும் நினச்சிங்க, நான் இன்றைக்கி நிறைய பேர் நான் கடன் தர்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமாவில் வந்து கூட பாருங்களேன், நான் இந்த அளவுக்குலாம் வருவேன் நினைக்கல, ஏதோ சினிமாவில் கொஞ்சம் வரும்னு நினச்சேன், இவ்வளோ தூரம் நான் வருவேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நினச்சி பார்க்க முடியாத நீங்களே மலைச்சு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த பிரபஞ்சத்திலேயே கொட்டி கிடக்குது. கொட்டி கிடக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை ஒன்று நீங்கள் எட்டி பார்க்கணும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களை எட்டி பார்க்கும். அந்த எட்டி பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த மோதிர விரல் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு குலதெய்வத்தை நினச்சிங்க போதும், அல்லது பூமாதேவியை நினச்சிங்க போதும், அதிலேயே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. இதில் இன்னொரு விஷயம், இந்த மோதிர விரலால் பூமாதேவியை காலையில் நேரத்தில் நீங்கள் தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்லெண்ணங்கள் தான் வரும், கெட்ட எண்ணங்கள் வராது கண்டிப்பாக. காலையில் எழுந்திரிச்சு சாமி பாட்டு கேட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பொழுதுக்கு அந்த சாமி பாட்டு தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். காலையில் ஒரு கெட்டதை பார்த்தோம் வைங்களேன் அந்த கெட்டதாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி காலையில் நேரத்தில் மோதிர விரலில் வந்து பிரபஞ்சம் தொட்டிங்க அப்படின்னா, பூமாதேவி தொட்டம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்லது மட்டுமே உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அம்சமாகவும் அமைதியாகவும் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர முடியும். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த நல்லது பண்ண பண்ண உங்களுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நல்லது கிடைக்கும், கிடைச்சித்தான் ஆகணும், அதுதான் பிரபஞ்சத்துக்கு விதி. ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். தீய சக்தி அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, காத்து கருப்பு பேய் பிசாஸ் நினச்சிக்கிறாங்க, ஆனால் அது ஒன்று இருக்குது, பட் அதையும் தாண்டி தீய எண்ணங்களே ஒரு பெரிய தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் மோதிர விரலுக்கான அர்த்தத்தை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார். நிறைய பேர் மோதிர விரல்னால் மோதிர போடுறதுனால தான் அது மோதிர விரல், பட் அது கிடையாது, மோதிர விரல்னால தான் அது மோதிர விரல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்காக சொன்னதுக்கு. நெஞ்சுக்கு நிக நேயர்களே, அடிப்படை வாழ்க்கை ஆதாரம் இல்லாமல் இருந்தால் கூட ஆன்மீகம் இருந்தது அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கையும் நம்ம வாழ முடியும், ஆர்ப்பாட்டம் இல்லாத வாழ்க்கையும் வாழ முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து அமைதியோடு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாங்க. ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியாக சந்திக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதில் உள்ள நன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்ருக்கு, அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்கிட்ட பேசலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377, அடுத்த நம்பர் 9952999118. இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திங்கள் முதல் வெள்ளி வரை ஆஸ்ட்ரோ 360 பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் டெய்லி காலையில் 9 மணிக்கு ஆஸ்ட்ரோ 360 தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.